வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சாஃப்டான சப்பாத்தி எப்படி பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு பிளேட்டில் 2 கப்பு கோதுமை மாவு, எந்த மாவாக இருந்தாலும் பரவாயில்ல. நான் இன்றைக்கி ஆசீர்வாத் கோதுமை மாவு தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன விருப்பமோ அது அந்த மாவு எடுத்துக்கோங்க. உப்பு 1/2 ஸ்பூன் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு, ஆயில் 2-3 ஸ்பூன் நல்லா மாவில் எல்லா இடமும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா காய்ச்சின பால், காய்ச்சின நல்லா சூடாக இருக்க பால், எவ்வளோக்கு எவ்வளோ பால் சூடாக இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ சப்பாத்தி நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். ஆறினா கூட உங்களுக்கு வந்து சாஃப்டாகவே இருக்கும். நல்லா பிசைஞ்சிக்கணும். பிசைஞ்சு தண்ணி வந்து நல்ல சுட தண்ணி, அதுவும் வந்து நல்லா சூடான தண்ணியாக எடுத்துக்கிட்டு, உங்களுக்கு மிக்ஸ் பண்ண முடியலனாக்கா கரண்டியோ ஏதோ ஒன்று வச்சு பண்ணிவிட்டு நல்லா பிசையணும். நம்ம எந்த அளவுக்கு பிசையணுமோ அந்தளவுக்கு மாவு சாஃப்டாக இருக்கும். பிசைஞ்சிட்டு மாவு வந்து காயாமல் இருக்கிறதுக்காக நம்ம கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கணும். ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். போட்டுட்டு வெட் கிளாத் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு 1/2 ஹவர் ஊறணும். அது 1/2 ஹவர் கழித்து எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். சப்பாத்தி மாவு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மாவு பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு நல்லா ஊறி இருக்கும், சாஃப்டாகவே இருக்கும். தொடும்போதே தெரியும் உங்களுக்கு மாவு எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு. வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட கொஞ்சம் நேரம் பிசைஞ்சிட்டு உங்களுக்கு ஆயில் வேணும்னாலும் போட்டு பிசைஞ்சிக்கலாம், அப்படி இல்லைனாக்கா நெய் வேணுனாலும் விட்டு பிசைஞ்சிக்கலாம். நீங்கள் பிசையும் போது நெய் கலந்துட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும், வாசனையாகவும் இருக்கும் சப்பாத்தி, நல்லாயிருக்கும். தொடும்போதே தெரியும் உங்களுக்கு சப்பாத்தி எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு. சப்பாத்திக்கு எப்பயுமே வந்து நீங்கள் சாஃப்டாக தான் மாவு பிசையணும். பூரிக்கு வந்து ஹார்டாக இருந்தாலும் பரவாயில்ல, சப்பாத்திக்கு எப்பயுமே நீங்கள் எந்தளவுக்கு சாஃப்டாக பிசையணுமோ அந்தளவுக்கு சாஃப்டாக பிசைஞ்சால் தான் உங்களுக்கு வந்து ஆறினா கூட சப்பாத்தி வந்து சாஃப்டாகவே இருக்கும். இப்போ வந்து நம்ம சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிட்டு சப்பாத்தி வந்து திரட்ட வேண்டியது தான். சப்பாத்தி வந்து திக்காக வந்து தேய்க்கக்கூடாது. அதே மாதிரி நம்ம வந்து சப்பாத்தியை வந்து மாவில் வந்து டிப் பண்ணி தான் வந்துட்டு பண்ணணும். ஆயில் விட்டு நீங்கள் தேய்ச்சிங்கனாக்கா நல்லா இருக்காது. இப்போது எல்லா சைஸும் ஒரே மாதிரி ஈவனாக நம்ம தேய்ச்சிக்கலாம். மாவு உங்களுக்கு ஒட்டுற மாதிரி இருந்தாக்கா கொஞ்சமாக மாவு கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ரெண்டு பக்கமும் நல்லா தேய்ச்சிட்டு ஒரே நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. ஆன் பண்ணி தோசைக்கல்லில் நல்லா சூடானதும் சப்பாத்தியை போட்டு ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி திருப்பி போடணும். நம்ம வந்து முதல்ல ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஆயில் விட்டிங்கனாக்கா ஹார்டாக தான் இருக்கும் சப்பாத்தி. அதே மாதிரி சப்பாத்தி வந்து கருகவும் கூடாது, அதுவும் ஹார்டாகிடும். சின்ன சின்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணிங்கனாவே உங்களுக்கு சப்பாத்தி சாஃப்டாகவே வரும். நல்லா இது பண்ண பிறகு ஆயில் கொஞ்சம் அப்ளை பண்ணணும். ஆயில் அப்ளை பண்ணதை நான் காமிக்க முடியல. ஆயில் வந்து உங்களுக்கு வேண்டிய அளவு அப்ளை பண்ணிக்கோங்க. ரெண்டு பக்கமும் வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் பபுள்ஸ் மாதிரி வரும், வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் வெந்தது. எடுத்துட்டு சாஃப்டான சப்பாத்தி ரெடி. சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக குருமா டால் இருந்தால் நல்லாயிருக்கும். அடுத்த வீடியோவில் குருமா எப்படி ஈஸியாக செய்யலான்னு அப்லோடு பண்ணுறேன். தேங்க்யூ.